चेनल वो नम्बर सुलभान और गुलाब जाम से वो गुलाब जाम मिक्सुव ब्रेड वा से ना वो ब्रेड वो तुं तुं कट पड़ी वचर अभी ब्रउन कलर अदक टम्ल सकमी सक पाल तर फर्स्ट गुलाब जाम से पा रेडी पड़ी के पा रेडी पड़क नम व और टम्ल सक ई मीन तन्नी अदक्कप्पुरम और टम्ब्लर सक्करै ऊत्तिक्कलाम पोट्टुट्टु इदै नल्ला कलक्कि विट्टुक्कलाम इदै इंद मादिरि नल्ला कलक्कि विट्टुक्कलाम पारुंग इंद मादिरि नल्ला कलक्किट्टा ओरु कम्बि पदम इदै तोट्टु पार्त्ता ओरु कम्बि पदम इरुक्कणुम पावु काच्चुरदुक्कु ओरु टम்ப்ளர் தண்ணி பத்தறனா ரெண்டு டம்ப்ளர் தண்ணி ஒரு டம்ப்ளர் சக்கரை போட்டுங்க நல்லா கலக்கி விட்டுங்க இது வந்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா நல்லா தேய்ச்சு விட்டுங்க தெருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஏலக்காய் உள்ள அந்த விதையை போட்டுங்க சாஃப்ரான் தூள்னாலும் சாஃப்ரான் போட்டுங்க இது வந்து நல்லா வாசமா இருக்கும் அதுக்கு என்கிட்ட ஏலக்காய் அது மட்டும் தான் வந்துச்சு அதனால தான் அது போட்டேன் உங்களுக்கு சாஃப்ரானும் ஏலக்காய் வந்துச்சுனா ரெண்டுமே நீங்க கலந்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு ஊத்திங்க ஏன் ஊத்துறோனா அப்பதான் வந்து பாகு வந்து கட்டி பிடிக்காது அதனால தான் ஊத்துறோம் அவ்வளவுதான் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போ இந்த பிரெட்டை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்திரலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி அடிக்கணும் எந்த தண்ணி ஊத்த கூடாது பாருங்க எவ்வளவு அழகா பொள பொளன்னு வருது இது வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல கொட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொட்டிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பால் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு இதுல வந்து பதத்துல பிசைஞ்சுக்கணும் கொஞ்சோண்டு பால் நல்லா அப்படி பிசைஞ்சுக்கணும் பாருங்க இது வந்து இந்த பதத்துக்கு உருட்டிக்கணும் இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக பால் பாலாக பண்ணி இந்த பிளேட்டில் வச்சிடலாம் பால் எனக்கு அப்படியே தான் இருக்குது இந்த பாலை வந்து வேறு எதுக்காக சூஸ் பண்ணுங்க குட்டி குட்டியாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜீரா இங்கே இருக்குது நீங்கள் பொறிச்சு பொறிச்சு டக்கு டக்குன்னு இதுக்குள்ளே போட்டு வரணும் அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும் இதை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பொறிக்கக்கூடாது கருகி போயிடும் மீடியமான ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து பொறிக்கணும் அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் எல்லா இடத்துலையும் பரவும் இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் இருக்குது ஒன்று எடுத்து போட்டு பார்ப்போம் பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் நல்லா பொரியுது நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது மெதுவாக அப்படி பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் எல்லா இடத்துலையும் போகும் பாருங்கள் இது நல்லா சவந்து வந்திருக்கு இதை வந்து அப்படியே போட்டால் நம்மளுக்கு வந்து அப்படியே உடஞ்சி கிராக் கிராக்காக விழுவும் இது பிளேட்டில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் பொரிய பொரிய பாருங்கள் அதெல்லாம் இதில் போட்டேன் அப்படியே நல்லா ஊறணும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இது வந்து ஊறணும் இங்கே இருங்க இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்தோடனே தான் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணணும் இதை வந்து எடுக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ப்ரெட் குலாப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ